சாணக்கியாவின் உரை வீச்சு ஹிந்து மதம் தான் தமிழர் மதமா பாண்டே முன்னிலையில் அர்ஜுன் சம்பத் முழங்குகிறார் டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை இரவு ஏழு மணி ஸ்ரீ ராகவேந்திரா சபா மந்திரா மஹால் ஸ்ரீரங்கம் திருச்சி அனுமதி இலவசம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு எதிரான பதவி நீக்க விசாரணையை மேற்கொள்ள அந்நாட்டின் நாடாளுமன்ற கீழவையான பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது அதிபராக உள்ள ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் டிரம்ப் போட்டியிடுகிறார் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் அமெரிக்க அதிபர் பைடனின் மகன் ஹண்டர் பைடன் மீது வரி செய்ததாக குற்றச்சாட்டுகள் பதிவு

அதை பைடன் தடுக்க தவறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களில் மூன்று கமிட்டி உருவாக்கப்பட்டு இது குறித்து முன்னரே விசாரணை நடத்த தொடங்கியிருந்தாலும் தற்போதைய வாக்கெடுப்பு வெற்றியினால் அதிகாரப்பூர்வ விசாரணை நடைபெற வெள்ளை மாளிகையை ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது விசாரணையை முன்னெடுத்துள்ள குடியரசுக் கட்சி பிரதிநிதிகள் கேட்கும் ஆவணங்களையும் தரவுகளையும் வெள்ளை மாளிகை தந்தாக வேண்டும் விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்டமாக பாராளுமன்ற மேல் சபையான செனட் சபை உறுப்பினர்களிடம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதிலும் பைடனுக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டால் அவர் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும்